டாக்டர், இப்போ 60 வயது மேற்பட்டவர்களுக்கு வந்து எலும்பு முறிவு ரொம்ப எளிதா நடக்குது, அது எந்த காரணத்தினால அந்த மாதிரி? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து கால்சியம் சத்து உடம்பில் எலும்பு சத்து வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுது. அதாவது 45 வயசு மேற்பட்ட விமனுக்கும் சரி, அதே மாதிரி ஒரு 60 வயசு மேற்பட்ட ஆணுக்கும் சரி, அவங்களுக்கு வந்து கால்சியம் சத்து ரொம்ப குறைஞ்சி போகிறதுனால எலும்பு ரொம்ப பிரிட்டில் ஆகிடுது. ஸோ கீழே சும்மா ரொம்ப அவங்க நிறைய என்னோடய பேஷண்ட்ஸே நிறைய பேர் கேட்பாங்க, அவங்க அப்பாவை அழைச்சிட்டு வரும்போது டாக்டர் ஒன்றுமே நடக்கலை, ஒரு தடுக்கி தான் விழுந்தார் எலும்பு முறிஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்வாங்க. அதே மாதிரி பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டார் இது எலும்பு முறிஞ்சிருச்சின்னு சொல்கிறீங்களே. ஆமாம் ஆமாம். ஸோ இந்த மாதிரி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் வந்து அவங்கக்கிட்ட நான் சொல்லுவேன், அதாவது அவங்களுக்கு உங்கள் எலும்பு மாதிரி கிடையாது. ஸோ அவங்களோட எலும்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ அவங்க வந்து ரொம்ப பத்திரமாக இருக்கணும், ரொம்ப பத்திரமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு தடவை எலும்பு முறிவு வந்துடுச்சு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து குணப்படுத்திடலாம், பட் அவங்களுக்கு எலும்பு சேர்றதுக்கு உண்டான டைமும் கூட கூட. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு காரணம் இதுதான், ரொம்ப எலும்பு முறிவு வர்றதுக்கு உண்டான காரணம் வந்து அவங்க எலும்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் அவங்களுக்கு காரணம். இதுக்கான தீர்வு என்ன? இதுக்கு கண்டிப்பாக எலும்பு முறிவு இருக்கிறது எல்லாமே வந்து சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, அதே சமயம் எல்லாமே வந்து சர்ஜரி பண்ணாமலே சரி பண்ண முடியுன்றதும் கிடையாது. இப்போது இடுப்பு எலும்பை பொறுத்தளவில், இப்போ கை எலும்புன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டு போட்டு அவங்களுக்கு சரி பண்ணிடலாம். அவங்களுக்கு தேவைக்கு அவங்களோட 60 வயசுக்கு மேற்பட்டவர்களோட தேவை என்னவாக இருக்கும், அவங்களுக்கு அன்னைக்கு உண்டான அவங்களோட டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நடைமுறை வாழ்க்கையில் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் அவங்க செஞ்சுக்கணும், அவ்வளோதான் அவங்களோட தேவை. 60 வயசுக்கு மேற்பட்ட எந்த ஒரு ஆணோ போய் சம்பாதிக்கணுமோ இல்லை இது பண்ணுறதோ கிடையாது. ஸோ அவங்களோட தேவைகள் ரொம்ப கம்மி. அவங்க குளிக்கணும், அவங்களோட பர்சனல் கேர் எடுத்துக்கணும், துணி மாட்டணும், சாப்பிடணும், இந்த மாதிரியான வேலைகளுக்கு அவங்களுக்கு தேவை. ஸோ அவங்களுக்கு அந்த தேவைக்கு நாங்கள் சரி பண்ணிவிடுவோம், கையை வந்து கட்டுப்போட்டே மோஸ்ட்லி சரி பண்ணிடலாம். ஆனால் இடுப்பெலும்பை பொறுத்தளவில் அவங்க எழுந்திரிச்சு நிற்கணும், நடக்கணும் அப்படின்னும் போது அதை வந்து இடுப்பு எலும்பு சேர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6 to 8 வாரம் ஆகும் வயதானவங்களுக்கு. ஒரு குழந்தைக்குன்னா சாதாரணமாக 2 to 3 weeks சரி ஆயிரும், 4 to 6 weeks ஒரு நார்மலான இண்டிவிஜுவலுக்கு, வயதானவங்களுக்கு 6 to 8 weeks ஆகும். ஸோ இந்த 6 to 8 வாரம், அதாவது கிட்டத்தட்ட 2 மாதம் அவங்க எழுந்திருக்காமல் படுத்தே இருக்கணும். அவங்க அப்படி படுத்திருந்தாங்கன்னா எலும்பு கூடும், ஆனால் அப்படி படுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடியெல்லாம் புண்ணாயிரும், பெட்சோர் வந்துடும், அவங்க வந்து அந்த கான்ஃபிடென்ஸையே இழந்துருவாங்க. 2 மாதம் கழித்து அவங்களால எழுந்திருச்சு நடக்க முடியுன்ற அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு போயிடும். அது இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் வரும், சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகிடும், ஏன்னா ஆக்டிவிட்டியே கிடையாது உடம்பில், ஆக்டிவிட்டியே கிடையாது. ஆக்டிவிட்டியே இல்லாதது சுகர் எப்படி பேர்ன் பண்ணும், எனர்ஜி எப்படி பேர்ன் ஆகும், சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகும். சரி, சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லி மாத்திரை கொடுத்தீங்க அப்படின்னா சுகர் லெவல் ரொம்ப லோ ஆகிடும். இந்த மாதிரியான நிறைய மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் வரும், எலும்பு வீக்காகவும் செய்யும். நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஒரு எலும்பை வந்து அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அந்த எலும்பு வந்து வீக் ஆகும். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் எலும்பு வந்து இன்னமும் வீக் ஆகும், ஸோ எலும்பு சேராமலும் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹிப் ஃப்ராக்சர்ஸ், அதாவது இடுப்பு எலும்பு முறிவுகளை பொறுத்தளவில் எவ்வளவு சீக்கிரமாக அவங்கள வந்து திரும்ப எழுந்திரிச்சு நம்ம நடக்க வைக்கிறோன்றது தான் குறிக்கோளாக இருக்கணும், என்னமாக இருக்கும். ஸோ எங்களுக்கு மருத்துவர்களை பொறுத்தளவில், எலும்பு முறிவு மருத்துவர்களை பொறுத்தளவில், அவங்க அந்த வயசு மேற்பட்டவங்கள எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக அவங்கள நடக்க வைக்கிறோம், நிற்க வைக்கிறோன்றது தான் எங்களோட எண்ணமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எண்ணத்தில் கண்டிப்பாக ஆப்ரேஷன் இடுப்பு எலும்புகளுக்கு அதிகமாக பண்ணுறது உண்டு. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். ரொம்ப நன்றி டாக்டர். இந்த வயசானவங்களுக்கு இடுப்பு எலும்பு முறிவு வந்துச்சுன்னா அது சரியாகிறதுக்கு 6-7 வாரங்கள் ஆகும்னு சொன்னீங்க. ஆனால் பொதுவாகவே வயசானவங்க வந்து கீழே உட்காந்தா எழுந்துக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சின்ன சின்ன வேலை செய்யறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அது எந்த காரணத்தினால டாக்டர்? அதாவது நீங்கள் உங்களோட பாட்டி கையை எப்பயாவது தொட்டு பார்த்துருக்கீங்களா? உங்களோட பாட்டியோட கையோ உங்கள் தாத்தாவோட கையோ சும்மா டெண்டராக? ஆ, அது டெண்டர் மட்டும் இல்லை, அவங்களுக்கு தோலுக்கு கீழே தசைநாரே இருக்காது, மசிலே இருக்காது. ஒரு வேலை நம்ம சாதாரணமாக செய்கிறோம் அப்படின்னா மசிலோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் நம்ம செய்வோம். மசிலோட ஸ்ட்ரென்த் இல்லை, அவங்களுக்கு மசிலே இருக்காது, மசில் வந்து அட்ரஃபி ஆகிடும். அதே நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு ஆணை பார்த்துருக்கீங்களா? 60 வயசுலேயும் ஜிம்முக்கு போகிற ஆண்லாம் இருக்காங்க, 50 வயசுலேயும் ஜிம்முக்கு போகிற ஆண்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க, மேரத்தான்லாம் ஓடுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் அவங்களால மட்டும் முடியுது?
அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து எழுந்திருக்க யோசிக்க மாட்டாங்க, கஷ்டப்பட மாட்டாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஏன்? எக்ஸசைஸ். அதாவது அந்த மசிலை வந்து அவங்க ட்ரெயின் பண்ணி அந்த மசில் அதுக்கு மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டியோ தாத்தாவோ அப்படி இருக்கிறதில்ல. அவங்களுக்கு அந்த கையெல்லாம் பார்த்திங்கன்னா சும்பி போய் தோல்லாம் சுருக்கம் விழுந்து கை வந்து எலும்பும் தோலுமாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மசில் இருக்கிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் மூட்டு தேய்மானமும் ஒரு காரணம். முட்டி மாற்று முட்டி தேஞ்சு போய் அவங்களால எழுந்திருச்சு நடக்க முடியாது, ப்ராப்பராக ரொம்ப கீழே உட்கார முடியாது. அதே மாதிரி பின்னாடி பேக் பெயின், முதுகெலும்புலேயும் கூட தேய்மானங்கள் வரும். முதுகெலும்பில் தேய்மானம் வந்து அதுவும் கூட அவங்களுக்கு அவங்களோட லைஃப்பில் ஒரு ஹிண்ட்ரன்ஸ், அதாவது அது ஒரு பிரச்சனையாக அவங்களுக்கு ரொம்ப பாதிச்சிட்ருக்கும். ஸோ அவங்களால அதுதான் ஒரு காரணமாக இருக்கும். எழுந்திருச்சு நடக்கவோ அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் டே டு டே ஆக்டிவிட்டீஸே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகிறதுக்கு காரணம் இதுதான். ரொம்ப நன்றி டாக்டர். இப்போ டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்க சாதாரணமாக பண்ணணும் அப்படின்னா அவங்க சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து டெய்லி பண்ணிட்டு இருக்கணுமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. வேற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது அவங்க வந்து ஈடுபடணும்? கண்டிப்பாக. அவங்க வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ்னால் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு ஒரு வெயிட் எடுத்து சும்மா ஒரு 2 கிலோ தம்பல் எடுத்து கையில் எப்படி மடக்கி நீட்டி எக்ஸசைஸ் பண்ணோம்னா அந்த மசில்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு, அதாவது அவங்களோட அடுத்த லெவலுக்கு அவங்க எடுத்துகிட்டு போகலாம் அவங்கள. ஸோ நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு பெயின் இல்லாமல் அந்த வேலையை அவங்க பார்ப்பாங்க அவங்க. ஸோ எக்ஸசைஸ் இஸ் அ மஸ்ட், நாட் ஜஸ்ட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் பிளேயிங், அதாவது விளையாட்டு வீரர்களுக்கோ இல்லை ஜிம்முக்கு போகிறவங்களுக்கோ மட்டும்தான் எக்ஸசைஸ்னு கிடையாது. எக்ஸசைஸ் நம்மளோட லைஃப்பில் எல்லாருக்குமே அவசியமான ஒன்று. இது வந்து வாக்கிங் அப்படின்னு போகிறதே வந்து இப்போ எக்ஸசைஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ ஆமாம், வாக்கிங்கிறது வந்து ஒரு பேசிக் நெசசிட்டி, அது ஒரு தேவை. நம்ம வந்து ரொம்ப பேசிக் நெசசிட்டியவே இப்போ வந்து எக்ஸசைஸ் ஆக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அதையாவது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது தான். அட்லீஸ்ட் வாக்கிங்காவது போ, அட்லீஸ்ட் அதையாவது செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் சுகர் குறையும், வெயிட்டை கொஞ்சம் குறைப்பீங்க. சென்சியா ஹெல்த் ஸ்டுடியோஸ் வழங்கும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.